வெல்கம் பேக் டீச்சர்ஸ் பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் டிஎன்செட் ஃபிசிக்ஸ் கிளாஸில் இன்றைக்கி ஸ்டேட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸில் போஸ் சயின்ஸ் இன்ட் கண்டன்சேஷன் அப்படிங்கிற இந்த டாபிக் பார்க்க போகிறோம் ஸோ இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பெல் ஐக்கான்னு ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம புதுசாக ஏதாவது வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க உங்களுக்கு புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உடனே வரும் நீங்கள் நம்ம வீடியோஸ் எதோ போட்டோம்னா நீங்கள் உடனே பார்த்துடலாம் சரிங்களா இன்றைக்கி டாபிக் என்ன சொல்கிறோன்னா போஸ் கண்டன்சேஷன் கண்டென்சேஷன் போசைன்ஸ்டின் கண்டன்சேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரிங்களா போஸ் என்சின் கண்டென்சேஷன் அப்படின்னா என்னென்னா ஸோ போஸ் என் கேஸ் இருக்குது போசைன்ஸின் கேஸோட டெம்ப்ரேச்சரை குறைச்சிக்கிட்டே போகிறோம் டெம்ப்ரேச்சரை குறைச்சிக்கிட்டே போயிட்டு ஒரு கிரிட்டிக்கல் வேல்யூ டிசிங்கிற ஒரு கிரிட்டிக்கல் வேல்யூக்கு கீழே குறைச்சிட்டு போனோன்னா ஸோ அதோட கிரிட்டிக்கல் வேல்யூக்கு கீழே குறைச்சிட்டு போகிறப்ப ஸோ வந்து பாப்புலேஷன் ஆஃப் அந்த போசைன்ஸன் கேஸ் இருக்கு இல்லையா அது சடனாக இன்க்ரீஸ் ஆகுதான் தெர் இஸ் சம் ரேப்பிட் இன்க்ரீஸ் இன் தி பாப்புலேஷன் ஆஃப் தி க்ரௌண்ட் ஸ்டேட் பிலோ தி கிரிட்டிக்கல் வேல்யூ ஸோ ஒரு போசைன்ஸின் கேஸோட டெம்பரேச்சரை நம்ம கிரிட்டிக்கல் வேல்யூ அந்த டிரான்சிஷன் டெம்ப்ரேச்சர் டிசிக்கு கீழே கொண்டு போகிறப்ப என்ன நடக்குதுன்னா தெர் இஸ் ரேப்பிட் இன்க்ரீஸ் இன் தி பாப்புலேஷன் ஆஃப் தி க்ரௌண்ட் ஸ்டேட்

பெர் யூனிட் வால்யூம் ஸோ பொறுத்து ஸோ அந்த கிரிட்டிக்கல் கிரேச்சரோட வேல்யூ வந்து மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்தது என்ன சொல்கிறோம்னா இதுதான் திரும்ப வேறு மாதிரி சொல்கிறோம் இந்த டெம்பரேச்சர் பிலோ தி கிரிட்டிக்கல் வேல்யூ டிசி டெம்பரேச்சர் டிசிக்கு கீழே குறைச்சோம்னா லார்ஜ் ஃப்ராக்ஷன் ஆஃப் த அட்டம்ஸ் வில் செட்டில் டவுன் இன்டு சிங்கிள் பாசிபிள் லீஸ்ட் எனர்ஜி ஸ்டேட் சரிங்களா லார்ஜ் ஃப்ராக்ஷன் ஆஃப் த ஆட்டம்ஸ் அல்மோஸ்ட் எல்லா ஆட்டம்ஸும் எங்கே செட்டில் ஆகுதுன்னா ஒரு சிங்கிள் பாசிபிள் லீஸ்ட் எனர்ஜி ஸ்டேட் ஸோ டிசி கீழே எல்லா பி கேஸும் போய் கண்டென்ஸ் ஆகிட்டு ஒரு கும்பலாக போய் சேர்ந்துருது சேர்ந்துட்டு எந்த ஸ்டேட் ஆக்குபை பண்ணுதுன்னா சிங்கிள் பாசிபிள் லீஸ்ட் எனர்ஜி ஸ்டேட் அந்த ஸ்டேட்டை போய் ஆக்குபை பண்ணுது சரிங்களா ஸோ இந்த சிங்கிள் பாசிபிள் லீஸ்ட் எனர்ஜி ஸ்டேட்டில் த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஆட்டம்ஸ் ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் ஸோ நிறையா ஆட்டம்ஸ் தானே க்ரௌடாக போய் ஜாயின் ஆனுச்சு ஸோ அந்த ஆட்டம்ஸோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ்லாம் எப்படி இருக்கும் ஐடென்டிக்கலாக இருக்கும் சரிங்களா ஐடென்டிக்கல் டு ஈச் அதர் இன் திஸ் லீஸ்ட் பாசிபிள் எனர்ஜி ஸ்டேட் ஸோ தே ஆர் ஹேவிங் சேம் வால்யூம் பெலாசிட்டி எனர்ஜி ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் ஐடென்டிக்கலாக இருக்கும் ஸோ இந்த energy state எனர்ஜி ஸ்டேட்டில் இருக்கிற ஆட்டம்ஸோட properties will be identical to each other ஸோ இந்த ஆட்டம்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்றா போய் சேர்ந்துருது சரிங்களா ஒன்றா க்ரௌடாக போய் சேர்ந்த இந்த ஆட்டம்ஸு இன்டிஸ்டிங்கூசபிள் ஆட்டம்ஸாக இருக்கும் ஸோ இந்த ஆட்டம்ஸ் இல்பிக்கம் இன்டிஸ்டிங்கியூசபிள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த டெம்பரேச்சர் ஆஃப் எ பியூ கேஸ் இஸ் ரெடியூஸ்டு பிலோ டிசி எ லார்ஜ் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஆட்டம்ஸ் வில் செட்டில் டவுன் இன்டு அ சிங்கிள் பாசிபிள் லீஸ்ட் எனர்ஜி ஸ்டேட் இந்த ஸ்டேட்டில் ஃபிசிக்கல் வில் இல்பிக்கம் ஐடென்டிக்கல் டு ஈச் அதர் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ஐடென்டிக்கலாக இருக்கும் ஸோ இந்த ஆட்டம்ஸ் எல்லாம் ஒன்றா மெர்ஜ் ஆகிடுது மெர்ஜ் தி ஆட்டம்ஸ் இல் மெர்ஜ் டுகெதர் அண்ட் வில் பிகேவ் வர்சிய சிங்கிள் சூப்பர் ஆட்டம் அது வந்து ஒரு சிங்கிள் சூப்பர் ஆட்டம் மாதிரி பிகேவ் பண்ணும் அல்லது சிங்கிள் சூப்பர் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ த ஆட்டம்ஸ் இல் மெர்ஜ் டுகெதர் அண்ட் வில் பிகேவ் வர்சிய ஒரு ஆட்டம் இருக்கிற மாதிரி ஸோ க்ரௌடிங் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் ஆக்சுவலாக இது ஸோ க்ரௌடிங் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் பிலோ டிசி அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறோம் சரிங்களா ஸோ அந்த க்ரௌடிங் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் என்ன என்ன பண்ணுதுன்னா என்ன நடக்குதுன்னா க்ரௌடிங் ஆட்டம்ஸ் ஆர் பார்ட்டிகிள்ஸ் ஸோ இந்த க்ரௌடிங் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் எல்லா பார்ட்டிகிள்ஸும் போய் க்ரௌடாக போய் ஒன்றா போய் சேர்ந்து ஒரு சிங்கிள் பார்ட்டிக்கிளாக இல்லை சிங்கிள் சூப்பர் பார்ட்டிக்கிளாக பிகேவ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க சிங்கிள் சூப்பர் ஆட்டம் ஆர் சூப்பர் பார்ட்டிகிள் த ஆட்டம்ஸ் வில் மெர்ஜ் டுகெதர் சரிங்களா நிறைய ஆட்டம்ஸு ஒரு ஆட்டம் மாதிரி பிகேவ் பண்ணுது சரிங்களா ஸோ அதுதான் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா த க்ரௌடிங் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் எ பி கேஸ் இன் திஸ் லீயஸ்ட் சிங்கிள் எனர்ஜி ஸ்டேட் வென் த டெம்பரேச்சர் இஸ் ரிடியூஸ்டு பிலோ கிரிட்டிக்கல் வேல்யூ டிசி அ ஃபார்மேஷன் ஆஃப் அ சிங்கிள் சூப்பர் பார்ட்டிகிள் அந்த ஃபார்மேஷன் ஆஃப் சிங்கிள் சூப்பர் பார்ட்டிகிள் ஒரு சிங்கிள் சூப்பர் பார்ட்டிகல் ஃபார்ம் ஆகிற அந்த ஒரு நிகழ்வை தான் என்ன சொல்கிறாங்கன்னா போஸ் ஐன்ஸ்டின் கண்டென்சேஷன் ஸோ போஸ் போசைன்ஸின் கண்டன்சேஷன் என்ற நிகழ்வு என்னென்னா Uh, crowding of atoms or particles of a B gas in the least energy state, least single energy state, as the temperature is reduced below a critical value Tc. A formation of single super particle, a formation of single super particle is called Bose Einstein condensation. Okay, so when the temperature of this gas, this B gas is reduced. பிலோ அக்ரிட்டிக்கல் வேல்யூ அ ஃபார்மேஷன் ஆஃப் சிங்கிள் சூப்பர் பார்ட்டிகிள் சரிங்களா போசென்சின் கண்டென்சேஷனால் என்ன நடக்குதுன்னா ஸோ போசென்சின் கண்டென்சேஷன் எதனால் நடந்திருக்குண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க எதனால் நடந்திருக்குன்னா ரிடக்ஷன் ஆஃப் வால்யூம் இன் மொமன்டம் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நமக்கு வந்து பேஸ் ஸ்பேஸ் அப்படின்னா தெரியும் பேஸ் ஸ்பேஸ்னா சிக்ஸ் டைமென்ஷனல் ஸ்பேஸு ஸோ சிக்ஸ் டைமென்ஷனல் ஸ்பேஸ்னால் என்ன மூணு என்ன 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 ஸ்பேஸ் இருக்கும் மூணு பொசிஷன் கோஆர்டினேட் ஸ்பேஸ் இருக்கும் மூணு மொமெண்டம் ஸ்பேஸ் இருக்கும் சரிங்களா இந்த மூணு மொமெண்டம் ஸ்பேஸ் என்னன்னு தெரியும் நமக்கு பி எக்ஸ் பிஒய் பிஇஸெட் அப்படின்னு சொல்லுவோம் மூணு கோஆர்டினேட் ஸ்பேஸ் எக்ஸு இசட் சரிங்களா ஸோ எக்ஸு இசட்ங்கிற இந்த கோஆர்டினேட் ஸ்பேஸை வந்து நம்ம எக்ஸாக்சிஸ்லேயும் அந்த பி அப்படிங்கிற கோஆர்டினேட்டை நம்ம ஆக்சிஸ்லையும் நம்ம பேஸ் பேஸுங்கிற கான்செப்டில் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம் சரிங்களா ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா போசைன்சின் போஸ் போசைன்சின் கண்டன்சேஷன் கரஸ்பான்ஸ் டு ரிடக்ஷன் ஆஃப் வால்யூம் இன் மொமன்டம் ஸ்பேஸ் மொமொண்டம் ஸ்பேஸில் ஒரு கம்ப்ரஷன் நடந்திருக்கு சரிங்களா ஒரு வால்யூம் ரிடக்ஷன் நடந்திருக்கு ஸோ அந்த வால்யூம் ரெடக்ஷனால போசென்சியன் கண்டென்சேஷன் அரைஸ் ஆகிருக்கு போசைன்சின் கண்டன்சேஷன் எதனால் உருவாயிருச்சுன்னா ரிடக்ஷன் ஆஃப் வால்யூம் இன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இது வந்து கான்சிக்வன்ஸ் ஆஃப் பௌசன்ஸின் கண்டென்சேஷன்ங்கிறது என்னென்னா எ கான்சிக்வன்ஸ் ஆஃப் ஈசன் பெக்ஸ் அன்சர்டினிட்டி பிரின்சிபல் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ இந்த கண்டென்ஸ்டு ஃபார்ம் ஃபார்மில் இருக்கிற இந்த கண்டென்ஸ்டு ஃபார்மில் இருக்கிற இந்த பி கேஸ் தான் என்ன சொல்கிறோன்னா நம்ம ஒரு பிஇ கண்டன்சேட் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா அது ஒரு கண்டன்சேட் கண்டென்சேஷனுங்கிறது ஃபெனமனன் கண்டென்சேஷன்கிறது நிகழ்வு பிஇ கண்டென்சேஷன் இன்சின் கண்டன்சேஷன் என்பது ஒரு நிகழ்வு சரிங்களா அது ஒரு ஃபெனமனன் ஸோ இன்சின் கண்டென்சேட்டுங்கிறது தான் என்னென்னா அந்த சிங்கிள் சூப்பர் பார்ட்டிகிள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அது பிஇ கேஸ் இன் திஸ் கண்டன்ஸ்டு ஃபார்ம் இஸ் அஸ் போஸ் ஐன்ஸ்டீன் கண்டன்சேட் ஓகேங்களா ஸோ இதை ஃபிஃப்த்து ஸ்டேட் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் நமக்கு தெரியும் தெரியும் சாலிடு லிக்யூடு கேஸு பிளாஸ்மாவை ஃபோர்த்து ஸ்டேட் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதே மாதிரி போசென்ட்ரின் கண்டென்சேட்டர் அதையும் ஒரு ஸ்டேட் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா ஃபிஃப்த்து ஸ்டேட் ஆஃப் மேட்டராக இதை கருதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா போசென்ட்ரின் கண்டென்சேஷன் இன் திஸ் கண்டென்ஸ்டு ஃபார்ம் இஸ் நோன் நோன்ஸ் போசென்ட்ரின் கண்டன்சேட் ஓகேங்களா ஸோ பிஇசிக்கு சம் பெக்குலியர் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது இந்த போசைன்ஸின் கண்டென்சேட்டுன்னு சொன்னோம் இல்லையா அதுக்கு சம் பெக்குலியர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னா ஜீரோ எனர்ஜி நோ எனர்ஜி சிங்கிள் பாசிபிள் லீஸ்ட் எனர்ஜி ஸ்டேட்டுன்னு சொன்னோம் இல்லையா ஸோ எனர்ஜி ஜீரோன்னு தான் சொல்கிறாங்க ஜீரோ ப்ரெஷர் ஜீரோ மொமெண்டம் ஜீரோ விஸ்கசிட்டி ஜீரோ விஸ்கசிட்டின்னா என்ன அர்த்தம் விஸ்கசிட்டி ஜீரோனால் ஃப்ளூயடிட்டி அதிகமாக இருக்கும் ஸோ பாகியல் தன்மை வந்து ஜீரோவாக இருந்ததுன்னா பாயும் தன்மை அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ சூப்பர் ஃப்ளூயிட் சூப்பர் பாயிமம் அப்படின்னு கூட சொல்லணும் சரிங்களா சூப்பர் ஃப்ளூயிட் ஃப்ளூயிடிட்டி சரிங்களா ஃப்ளூயிட்னா லிக்யூடு கேஸு ரெண்டும் ஆகுதுன்னா அதுக்கு வந்து ஃப்ளூயிட் பாயிமம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ சூப்பர் ஃப்ளூயிடிட்டி ஜீரோ விஸ்கசிட்டி ஆர் சூப்பர் ஃப்ளூயடிட்டி அதே மாதிரி ஜீரோ என்ட்ரோபி டிஸார்டரும் ஜீரோ தான் என்ட்ரோப்பின்னா மெசர் ஆஃப் டிஸார்டர் அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ ஜீரோ என்ட்ரோபி எல்லா ப்ராப்பர்ட்டியும் ஜீரோ தான் ஜீரோ எனர்ஜி ஜீரோ ப்ரெஷர் ஜீரோ மொமெண்டம் ஜீரோ விஸ்கசிட்டி ஜீரோ விஸ்கசிட்டி தான் சூப்பர் ஃபுயடிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா ஜீரோ என்ட்ரோபி ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இதையும் நம்ம நல்லா தெளிவாக படிச்சு வச்சுக்கணும் சரிங்களா நம்ம வீடியோஸ்லாம் கொஞ்சம் கண்டினியூஸாக பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய கான்செப்ட் நம்ம இன்னமும் நிறையா கொடுக்க இருக்கிறோம் ஸோ இதுக்கு முன்னாடியும் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கிறோம் இதுக்கு முப்பதாவது வீடியோ இந்த வீடியோ இதுக்கு முன்னாடியும் நம்ம யூனிட் ஒனில் கொஞ்சம் வீடியோஸும் இஎம்டியில் வீடியோஸும் அதெல்லாம் போட்டிருக்குறோம் வீடியோ லெசன்லாம் கொஞ்சம் கண்டென்ட்லாம் சொல்லியிருக்கிறோம் கொஷின்ஸும் நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் இப்போ வந்து ஸ்டட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸில் நம்ம ஒரு இன்ட்ரொடக்ஷன் ஒன்று கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் போட ஆரம்பிச்சிருக்கிறோம் இதுவும் கொஞ்சம் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இது பயனுடையதாக தான் இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து பிஇ டிஜெனரசி அப்படின்னா என்னென்னு சொல்கிறோன்னா ஸோ பிஇ டிஜெனரசி அப்படிங்கிறது என்னென்னா லோயஸ்ட் பாசிபிள் எனர்ஜி ஸ்டேட் ஆஃப் பிஇசி வந்து ஹைலி டீஜெனரேட் ஹைலி டீஜெனரேட்னா என்ன அர்த்தம் அங்கே இருக்கிற எல்லா பார்ட்டிகல்ஸுக்கும் ஒரே எனர்ஜி இருக்கும் டீஜெனரசினால் என்ன மெனி பார்ட்டிகிள்ஸ் ஹேவிங் சேம் எனர்ஜி இஸ் அஸ் டீஜெனரசி இதெல்லாம் கூட ஒரு கொஷினாக கேட்டிருக்கிறாங்க டீஜெனரசினா என்ன டீஜெனரேட் ஸ்டேட்ஸ்னா என்ன மெனி பார்ட்டிகல்ஸ் ஹேவிங் சேம் எனர்ஜி ஸ்டேட் அதுதான் என்ன சொல்கிறோம்னா டீஜெனரேட் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அந்த லீஸ்ட் பாசிபிள் எனர்ஜி ஸ்டேட் ஆஃப் பி கண்டென்சேஷன் இருக்கு இல்லையா பிஇ கண்டன்சேட் இருக்கு இல்லையா அது வந்து ஹைலி டீஜெனரேட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் சரிங்களா ஸோ அந்த போசின்சின் கண்டன்சேட்கான டெம்பரேச்சர் டிசி அது கொடுத்துருக்குறோம் டிசிக்கான ஃபார்முலா ஒன்று கொடுத்துருக்குறோம் பாருங்களேன் டிசி கெமிக்கல் பொட்டன்சியல் வந்து ஜீரோ தான் சரிங்களா ஃபெர்மி எனர்ஜியில் எப்படி கெமிக்கல் பொட்டன்ஷியல் ஜீரோன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இங்கே போசென்ஷன் கண்டன்சேஷன்லேயும் டிசியில் கெமிக்கல் பொட்டன்ஷியல் வந்து ஜீரோ அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா ஸோ டிசிக்கான இந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்குறோம் அது சும்மா பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா லிக்யூடு ஹீலியம் தான் நம்ம எடுத்துக்கிறோம் ஹீலியம் ஃபோர் தான் சரிங்களா லிக்யூடு ஹீலியம் ஃபோருக்கான டிசி வேல்யூ நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம் பாருங்கள் த்ரீ பாயிண்ட் ஒன் த்ரீ கெல்வின் சரிங்களா ஸோ இந்த வேல்யூவையும் நம்ம படித்து வச்சுக்கணும் முன்னாடியே நம்ம பார்த்துருக்குறோம் ஹீலியம் ஃபோருங்கிறது என்ன பார்ட்டிகல் போசைன்ஸின் பார்ட்டிகல் சரிங்களா ஹீலியம் ஃபோர் வந்து ஜீரோ ஆர் இன்டகரல் ஸ்பின் அப்படின்னு சொல்லியிருக்கிற போசைன்ஸ்டின் பார்ட்டிக்கல் ஹீலியம் த்ரீங்கிறது என்ன பார்ட்டிக்கல் ஹீலியம் த்ரீங்கிறது ஃபெர்மியான் ஸோ ஹீலியம் த்ரீ வில் நாட் எக்ஸிபிட் போசைன்ஸின் கண்டன்சேஷன் சரிங்களா ஸோ ஹீலியம் ஃபோர் மட்டும்தான் போசைன்ஸின் கண்டன்சேஷன் எக்ஸிபிட் பண்ணும் ஸோ இது வந்து போசென்ட்ரின் கண்டன்சேஷன் எக்ஸிபிட் பண்ணோம்னா அது கண்டிப்பாக பிஇ கேஸாக தானே இருக்கணும் சரிங்களா அப்போ பிஇ கேஸ் ஹீலியம் ஃபோர் வந்து ஒரு பிஇ கேஸு தட் வில் எக்ஸிபிட் போசென்ட்ரின் கண்டென்சேஷன் அடுத்தது என்ன சொல்கிறோன்னா போசென்சின் கேஸ் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபேஸஸில் இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபேஸ் என்ன சொல்கிறோன்னா கேசியஸ் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம் ரெண்டாவது ஃபேஸ் என்ன சொல்கிறோன்னா கண்டென்ஸ்டு ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா ஸோ கேசியஸ் ஃபேஸ்னால் என்னென்னா அந்த டிசிக்கு மேலே இருக்கிற ஒரு ஃபேஸ் தான் என்னென்னா கேசியஸ் ஃபேஸ் அபோ டிசி எத்தனை பார்ட்டிகிள்ஸ் இருக்குது என்இ பார்ட்டிகிள்ஸ் இருக்குது சரிங்களா தே ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் தி எக்ஸைட் ஸ்டேட் சரிங்களா அபோ டிசி இருக்கிற ஃபேஸ் தான் என்னென்னா கேசியஸ் ஃபேஸ் சரிங்களா ஸோ கண்டென்ஸ்டு ஃபேஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஆஃப் என் ஜீரோ பார்ட்டிகிள்ஸ் அது எந்த ஸ்டேட்னா பிலோ டிசி லீஸ்ட் சிங்கிள் எனர்ஜி ஸ்டேட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஒன்ஸ் பி கேஸ்லாம் க்ரௌட் ஆகி போய் கண்டென்ஸ் ஆகி ஒரு சூப்பர் ஆட்டமோ இல்லை சூப்பர் பார்ட்டிகுலோ ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அது என்ன ஸ்டேட்டில் இருக்கும் லீஸ்ட் சிங்கிள் எனர்ஜி ஸ்டேட் ஸோ லீஸ்ட் சிங்கிள் எனர்ஜி ஸ்டேட்டில் என் ஜீரோ பார்ட்டிகிள்ஸ் இருக்குதுன்னா அந்த ஃபேஸை தான் என்ன சொல்கிறோன்னா லீஸ்ட் சிங்கிள் எனர்ஜி ஸ்டேட்டில் இருக்கிற ஸ்டேட்டு தான் கண்டென்ஸ்டு ஃபேஸ் த ஸ்டேட் பிலோ டிசி இஸ் அஸ் கண்டென்ஸ்டு ஃபேஸ் சரிங்களா ஸோ மொத்த பார்ட்டிகல்ஸ்னால் என்னென்னா அட் எனி இன்ஸ்டன்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் என் ஈக்குவல் டு என்ஆர்ட் n என்இ சரிங்களா என் ஈக்குவல் டு என்ஆர்ட் ப்ளஸ் என்இ மீன்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஈக்குவல்டு என்னென்னா நம்பர் ஆஃப் பார்ட் the இன் தி கேசியஸ் ஃபேஸ் ப்ளஸ் தி நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இன் தி கண்டென்ஸ்டு ஃபேஸ் சரிங்களா என் n0 plus n என்இ இப்போ டி வந்து greater than டிசியாக இருந்ததுன்னா கண்டென்ஸ்டு ஃபேஸ் இருக்குமா இருக்கவே இருக்காது ஓன்லி எக்ஸைட்டட் ஸ்டேட் இட் மீன்ஸ் எக்ஸைட் ஸ்டேட்டில் இருக்கிற இந்த என்இ பார்ட்டிகிள்ஸ் கேசியஸ் ஃபேஸ் மட்டும்தான் இருக்கும் சரிங்களா இஃப் டி கிரேட்டர் தென் டிசி கண்டென்ஸ்டு ஃபேஸ் வில் பி ஆப்சன்ட் சரிங்களா டி லெஸ் தென் டிசி மீன்ஸ் டி லெஸ் தென் டிசின்னா என்ன அர்த்தம் கண்டென்ஸ்டு ஃபேஸ் வில் பி பிரசன்ட் ஸோ டீ லெஸ் தென் டிசியில் கண்டென்ஸ்டு ஃபேஸ் இருக்கும் கேசியஸ் ஃபேஸ் இருக்காது டீ கிரேட்டர் தென் டிசியில் கேசியஸ் ஃபேஸ் இருக்கும் கண்டென்ஸ்டு ஃபேஸ் இருக்காது ஸோ greater than TC டிசின்னா என் ஜீரோ ஜீரோ அப்போ என்ல்ட்டு என்னவாக இருக்கும் என்ட்டு என் தான் இருக்கும் சரிங்களா அப்படியே டீ லெஸ் தென் டிசிக்கு சொன்னோன்னா என்னது என்ஈ ஜீரோவாக இருக்கும் என்ல்ட்டு N0 இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ என்ன சொல்கிறோன்னா பிஇசி நடக்கணும் அப்படின்னா போஸின்ட் கண்டன்சேஷன் அப்படின்ற ஒரு நிகழ்வு நடக்கணும்னா த சிஸ்டம் மஸ்ட்டு ஒபே தி லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு லா சொல்கிறோம் சரிங்களா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னா என்னென்னா ஸோ ஒரு நிகழ்வு நடப்பதற்கு முன்னாடி எத்தனை நம்பர் இருந்ததோ அந்த நம்பர் வந்து அந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறமும் ரீடைன் ஆகணும் அதே எண்ணிக்கையில் பார்ட்டிகிள்ஸ் இருக்கணும் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுதான் என்ன சொல்கிறோன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் நம்பர்ஸ் ஸோ அதை ஒபே பண்ணிச்சின்னா ஸோ த பார்ட்டிகல்ஸ் ஆர் ஒபேயிங் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ பி கேஸ் பி கண்டென்சேஷன் கே நக்கர் எப்போ நடக்கும்னா சிஸ்டம் வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் நம்பர்ஸை ஒபே பண்ணிச்சின்னா தான் பி கண்டென்சேஷன் நடக்கும் சரிங்களா ஃபோட்டோ ஆன்ஸு ஃபோன் ரெண்டுமே பி கேஸ் தான் சரிங்களா ரெண்டுமே பிஇ பார்ட்டிகிள்ஸ் தான் ஃபோர்டான்ஸ் அண்ட் ஃபோனார்ஸ் என்னென்னு சொல்லியிருந்தோம் பிஇ ஸ்டாட்டசிக்ஸில் எக்ஸாம்பிளில் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஃபோர்டான்ஸ் ஃபோனான்ஸ் ரெண்டுமே பிஇ பார்ட்டிகல் பிஇ ஸ்டிக்ஸ்க்கு உட்படுகின்ற பார்ட்டிகிள் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் ஸோ ஈவன் தோ தேர் பிஇ பார்ட்டிகிள்ஸ் தே வில் நாட் எக்ஸிபிட் பிஇ கண்டென்சேஷன் ஓய் தே வில் நாட் எக்ஸிபிட் பிஇ கண்டென்சேஷன் மீன்ஸ் ஸோ தே டூ நாட் obey தி லா ஆஃப் கன்சரேஷன் ஆஃப் நம்பர்ஸ் லா ஆஃப் கன்சரேஷன் ஆஃப் நம்பர்ஸை ஃபோட்டான்ஸும் ஃபோனான்ஸும் ஒபே பண்ணாது ஸோ ஃபோட்டான் என்னாகும் ஃபோட்டான் வந்து எனர்ஜியை கெயின் பண்ணிக்கும் இல்லை எனர்ஜியை லூஸ் பண்ணிக்கும் இட் மே கெயின் எனர்ஜி ஆர் இட் மே ஆல்சோ லூஸ் எனர்ஜி சரிங்களா எனர்ஜியை கெயின் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எனர்ஜியை லூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் வில் நாட் ரிமைண்ட் த சேம் பிஃபோர்

சரிங்களா ஸோ பிஇ கண்டன்சேஷன் அப்படிங்கிறது என்ன ஆர்டர் ஃபேஸ் ட்ரான்சேஷன்னா செகண்ட் ஆர்டர் ஃபேஸ் ட்ரான்சிஷன் ஸோ அந்த ஃபேஸ் ட்ரான்சிஷன்லேருந்து கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ எது இந்த ஃபேஸ் ட்ரான்சிஷன் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபேஸ் ட்ரான்சிஷன் அப்படின்னு ஒரு டாபிக் பார்ப்போம் அந்த டாப்பிக்கில் தெளிவாக பார்ப்போம் இப்போதைக்கு நம்ம பௌசென்சின் கண்டன்சேஷன் அப்படிங்கிறது ஒரு செகண்ட் ஆர்டர் ஃபேஸ் ட்ரான்சிஷன் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்குவோம் சரிங்களா ஒரு ஃபேஸ் ட்ரான்சிசனை இதுவும் திரும்ப பார்ப்போம் இருந்தாலும் இப்போ சொல்கிறோம் எ ஃபேஸ் ட்ரான்சிஷன் இஸ் செட் டு பி ஆஃப் என்த் ஆர்டர் ஸோ ஒரு ஃபேஸ் ட்ரான்சிசனை எப்போ என்த் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஃபஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் இல்லை ஜீரோ ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம்னா அதோடய கிப்ஸ் பொட்டன்சியலும் அதோட என்த் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸும் கண்டினியூஸாக இருக்கணும் அதோட கிப்ட்ஸ் பொட்டன்சியலும் என்த் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ் எல்லாம் கண்டினியூஸாக இருந்ததுன்னா ஸோ அதை வந்து அந்த ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஓகேங்களா ஸோ ஃபேஸ் ட்ரான் சீசனுக்கான ஒரு கண்டிஷன் மாதிரி சொல்கிறாங்க கிஃப்ட்ஸ் பொட்டன்ஷியலும் அதோட ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ் எந்த ஆர்டர் டெரிவேட்டிவ் வந்து கண்டினியூஸாக இருக்கோ அந்த ஆர்டர் தான் அதோடய ஃபேஸ் ட்ரான் சீசனோட ஆர்டர் ஸோ டிஸ்கண்டினியூஸ் ஆகிருச்சுன்னா அது வந்து ஆர்டர் கிடையாது எது வரைக்கும் கண்டினியூஸாக இருக்கோ அதை வந்து நம்ம அந்த ஃபேஸ் ட்ரான் ஆர்டர் ஒன்று ரெண்டு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா டோ ஸ்கொயர் ஜி பை டோ ஸ்கொயர் நம்மளால் எடுக்க முடிஞ்சிதுன்னா அது கண்டினியூஸாக இருக்குன்னா அப்போ ஆர்டர் வந்து நம்ம டூ அப்படின்னு சொல்லிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்ம தான் நம்ம இந்த வீடியோஸ் போட்டுட்ருக்குறோம் ஸோ உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் போட இருக்கிறோம் ஸோ ஒரு சின்ன முயற்சி தான் நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணிங்கன்னா இருக்கிற போஸ்டிங்கில் நீங்கள் ஒரு போஸ்டிங் வாங்கிட்டு கண்டிப்பாக நீங்களும் ஒரு பிஜி டீச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது தொடர்ந்து நல்லா முயற்சி பண்ணுங்கள் படிங்க ஹேஷ்டேக் ஹேஷ் ஃபிசிக்ஸ் பிஜிடிஆர்பி செட் அல்லது நம்ம இன்னொரு ஹேஷ்டேக் ஹேஷ் டிஎன் செட் ஃபிசிக்ஸ் இந்த ரெண்டு ஹேஷ்டேக்கில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் நம்ம வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறதுக்கு அனைவருக்கும் மிக்க நன்றி தொடர்ந்து நம்ம வீடியோஸை பார்த்துட்டு இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்